கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இன்றைய தினத்தில் எண்ணாகமம் 20:20 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடு பலத்த கையோடு அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் என்ற அந்த வார்த்தையை யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், எனக்கு அன்பானவர்களே, 14 விதமாக சொல்லுகிறது. அதாவது எண்ணாகமும் 20:14 நான் வாசிக்கும்போது, பின்பு மோசே காதேசில் இருக்கிற ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு சாணாதிபதிகளை அனுப்பி, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு எகிப்தை விட்டு கடந்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிறதான அந்த ராஜாவானவர் தம்முடைய ஜனங்கள் அந்த பகுதி வழியாக போகக்கூடாது என்று சொல்லி அவருடைய ஜனங்களெல்லாம் கூட்டி கொண்டு கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது நாம் போக வேண்டிய வழியில் இவன் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறான், எதிர்த்து வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களை நாம் செய்வதற்கு முற்படும் பொழுது எதிரியாளியானவர்கள், நமக்கு விரோதமான செயல்பாடு செய்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு ஒரு தடையை நமக்கு விரோதமாக வைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தடை வருகிற நேரத்தில் நம்முடைய இதயமானது மிகவும் துக்கப்படும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறவனாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்பு எழுதின நிருபம் 3 தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. 4:7 பார்க்கும் போது, ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம எதிர்க்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அவனை நீங்கள் எதிர்க்க வேண்டுமென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அடுத்த வசனம் சொல்கிற 8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வேத வார்த்தையாக இருக்கிறது. நமக்கு வர வேண்டிய ஒரு சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கு சத்ருவானவன் பல ரூபங்களிலே நம்மை தடுத்து நிறுத்துகிறவனாய், பல ஆசீர்வாதங்களுக்கு தடை வகிக்கிறவனாய் இருக்கிறான். அதை நம்முடைய ஆவிலே நாம் உணர்கிறோம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்குள்ளே உருவாகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய நிலைகளிலே ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் நீ ஆலோசனை கேள், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வது, இந்த காரியத்தை நான் எவ்விதமான நிலையில் ஜெயமெடுப்பது என்று கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு உணர்வை தேவன் தருவார். உனக்கு வர வேண்டிய நன்மையை கெடுக்கிற அந்தகாரத்தின் ஆவியை, கிரியையை நீ கடிந்து கொள் என்று ஆண்டவர் உங்கள் இதயத்தில் சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானுடைய உதவியின் மூலமாய் பொல்லாங்கானவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர் நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா, அது மாத்திரமல்ல, இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்மை எதிர்க்கக்கூடியதான சக்தியில் ரொம்ப மிகவும் மோசமான சில சக்திகள் இருக்கிறது. அவைகள் என்னவென்றால், நாம் ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய மகிமையும் அனுபவிக்க கூடாதபடிக்கு பலவிதமான கிரியைகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்து வைப்பான். அது முதலாவது என்னென்னா கண்களின் இச்சை, 2 மாம்சத்தின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. சில சமயங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் அதற்கு தடையாகவும் அல்லது நாமே அந்த தடை வகிக்கக்கூடிய பிசாசுக்கு நான் உடன் பங்காளிகளாக ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடுகிறது. ஆகையால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் ஒரு மனிதன்
புரிந்து கொள்வானானால் உண்மையாகவே அவன் வாழ்விலே வெற்றியும் ஜெயம் என்பதிலே நிச்சயம். எனவே அன்பான தேவப்பிள்ளைகளே, 1 யோவான் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவானாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படின்றால் முதலாவது தேவன் சொல்கிறார், கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இரண்டாவது என்ன சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் மேலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உலகத்திலும் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது, பிதாவின் அன்பு நமக்குள்ளே இருக்காது என்று தேவன் சொல்கிறார். ஆகையாலே இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வேத வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், ஆவியிலே வழிநடத்துதலோடு கூட சத்துருவை எதிர்த்திருங்கள், உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் தருவார். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.